أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم طه நபியே, நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குர்ஆனை உம்மீது இறக்கவில்லை. அல்லாஹுவுக்கு அஞ்சுவோருக்கு நல் உபதேசமே அன்றி வேறில்லை. பூமியையும் உயர்வான வானங்களையும் படைத்தவனிடம் இருந்து அது இறக்கி அருளப் பெற்றது. அர் ரஹ்மான் என்னும் அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது தன் ஆட்சியை நிலையாக்கினான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் இரண்டிற்கு இடையே உள்ளவையும் மண்ணுக்கு அடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. நபியே, நீர் உம் திக்ரை சொல்லை வெளிப்படையாகச் சொன்னாலும் சரியே, ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக ரகசியத்தையும் அறிகிறான், மறைவாக மனங்களில் இருப்பதையும் அறிகிறான். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் வேறில்லை. அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. இன்னும் நபியே, மூசாவின் வரலாறு உம்மிடம் வந்ததா? அவர் நெருப்பை கண்டு தம் குடும்பத்தாரிடம், நீங்கள் இங்கு சிறிது தங்குங்கள், நிச்சயமாக நான் நெருப்பை கண்டேன், ஒருவேளை அதிலிருந்து உங்களுக்கு ஓர் எரிகுள்ளியை கொண்டு வரவோ அல்லது நாம் செல்ல வேண்டிய பாதையை அந்நெருப்பின் உதவியினால் கண்டுபிடிக்கவோ செய்யலாம். அவர் நெருப்பின் அருகே வந்தபோது மூசாவே என்று அழைக்கப்பட்டார். நிச்சயமாக நான் தான் உம்முடைய ரப்பு, நீர் உம் காலணிகள் இரண்டையும் கழற்றிவிடும், நிச்சயமாக துவா என்னும் புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர். இன்னும் நான் உம்மை என் தூதராக தேர்ந்தெடுத்தேன், ஆதலால் வகியின் வாயிலாக உமக்கு அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவியேற்பீராக. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு நாயன் இல்லை, ஆகவே என்னையே நீர் வணங்கும், என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநிறுத்துவீராக. ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்ததற்கு தக்கபடி பிரதிபலன்கள் அளிக்கப்படும் பொருட்டு நியாய தீர்ப்புக்கு உரிய வேளை நிச்சயமாக வர இருக்கிறது. ஆயினும் அதை மறைத்து வைக்க நாடுகிறேன். ஆகவே அதனை நம்பாது தன் மன இச்சையை பின்பற்றுபவன் திடனாக அதை விட்டும் உம்மை திருப்பிவிட வேண்டாம். அவ்வாறாயின் நீர் அழிந்து போவீர். மூசாவே, உம்முடைய வலதுகையில் இருப்பது என்ன என்று அல்லாஹ் கேட்டான். அதற்கு அவர், இது என்னுடைய கைத்தடி, இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன், இதைக் கொண்டு என் ஆடுகளுக்கு இலைகள் பறிப்பேன், இன்னும் இதில் எனக்கு வேறு தேவைகளும் நிறைவேறுகின்றன என்று கூறினார். அதற்கு இறைவன், மூசாவே, அதை நீர் கீழே எறியும் என்றான். அவ்வாறே அவர் அதனை கீழே எறிந்தார். அப்போது அது ஊர்ந்து செல்லும் ஒரு பெரும் பாம்பாயிற்று. இறைவன் கூறினான், அதை பிடியும், பயப்படாதீர், உடனே நாம் அதை அதன் பழைய நிலைக்கே மீட்டுவோம். இன்னும் உம் கையை உம் விலாப்புறமாக புகுத்தி வெளியில் எடும், அது ஒளிமிக்கதாய் மாசற்ற வெண்மையாக வெளிவரும். இது மற்றோர் அத்தாட்சியாகும். இவ்வாறு நம்முடைய பெரிய அத்தாட்சிகளிலிருந்து சிலவற்றை உமக்கு காண்பிக்கிறோம். ஃபிரௌனிடம் நீர் செல்வீராக, நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் என்றும் அல்லாஹ் கூறினான். அதற்கு மூசா கூறினார், இறைவனே, எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக, என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக, என் நாவிலுள்ள திக்குவாய் முடிச்சையும் அவிழ்ப்பாயாக,
என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக. என் குடும்பத்திலிருந்து எனக்கு உதவி செய்ய ஓர் அமைச்சரையும் ஏற்படுத்தி தருவாயாக. என் சகோதரர் ஹாரூனை அவ்வாறு ஏற்படுத்தி தருவாயாக. அவரை கொண்டு என் முதுகை வலுப்படுத்துவாயாக. என் காரியத்தில் அவரை கூட்டாக்கி வைப்பாயாக. நாங்கள் உன்னை அதிகமதிகம் தஸ்பீஹ் செய்து துதிப்பதற்காகவும் உன்னை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்காகவும் இவற்றையெல்லாம் அருள்வாயாக. நிச்சயமாக நீ எங்களை நோக்கியவனாகவே இருக்கிறாய் என்றார். மூசாவே, நீர் கேட்டவை நிச்சயமாக உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹ் கூறினார். மேலும் முன்னர் மற்றொரு முறையும் நிச்சயமாக நாம் உம்மீது பேரருள் புரிந்துள்ளோம். உன் தாயாருக்கு அறிவிக்க வேண்டியதை அறிவித்த நேரத்தை நினைவு கூறுவீராக. அவரை குழந்தையை பேழையில் வைத்து அப்பேழையை நீல் நதியில் போட்டுவிடும். பின்னர் அந்த நதி அதை கரையிலே குளர்ந்து எரிந்துவிடும். அங்கே எனக்கு பகைவனும் அவருக்கு பகைவனும் ஆகிய ஒருவன் அவரை எடுத்துக் கொள்வான் என பணித்தோ. மேலும் நீர் என் கண்முன்னே வளர்க்கப்படுவதற்காக உம்மீது அன்பை பொழிந்தேன். பேழை கண்டு எடுக்கப்பட்டபின் உன் சகோதரி நடந்து வந்து, இவரை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டாள். ஆகவே நாம் உன் தாயாரிடம் அவருடைய கண் குளிர்ச்சி அடையும் பொருட்டும், அவர் துக்கமடையாமல் இருக்கும் பொருட்டும் உம்மை அவர்பால் மீட்டினோம். பின்னர் நீர் ஒரு மனிதனை கொன்று விட்டீர். அப்பொழுதும் நாம் உம்மை அக்கவலையில் இருந்து விடுவித்தோம். மேலும் உம்மை பல சோதனைகளை கொண்டு சோதித்தோம். அப்பால் நீர் பல ஆண்டுகளாக மதியன் வாசிகளிடையே தங்கியிருந்தீர். மூசாவே, பிறகு நீர் நம் தூதுக்கு உரிய தக்க பரிபருவத்தை அடைந்தீர். இன்னும் எனக்காகவே நான் உம்மை தூதராக தெரிந்தெடுத்துள்ளேன். ஆகவே நீரும் உம் சகோதரரும் என்னுடைய அத்தாட்சிகளுடன் செல்வீர்களாக. மேலும் என்னை தியானிப்பதில் நீங்கள் இருவரும் சளைக்காதீர்கள். நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள். நிச்சயமாக அவன் வரம்பு நிறைவிட்டான். நீங்கள் இருவரும் அவனிடம் சாந்தமாக மென்மையான சொல்லால் சொல்லுங்கள். அதனால் அவன் நல்லுபதேசம் பெறலாம் அல்லது அச்சம் கொள்ளலாம். எங்கள் ரப்பே, அவன் எங்களுக்கு தீங்கிழைக்க தீவிரப்படவோ அல்லது வரம்பு மீறவோ செய்யலாம் என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று மூசாவும் ஹாரூனும் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ், நீங்கள் இருவரும் அஞ்ச வேண்டாம். நிச்சயமாக நான் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் உங்கள் இருவருடனும் இருக்கிறேன் என்று கூறினான். ஆகவே நீங்கள் இருவரும் அவனிடம் சென்று, நாங்கள் இருவரும் உன்னுடைய ரப்பின் தூதர்கள், பனு இஸ்ராயல்களை எங்களுடன் அனுப்பிவிடு, மேலும் அவர்களை வேதனைப்படுத்தாதே. திடனாக நாங்கள் உன் ரப்பிடம் இருந்து ஓர் அத்தாட்சியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் எவர் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் மீது சாந்தி சலாம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் என அல்லாஹ் கட்டளையிட்டான். எவர் நாங்கள் கொண்டு வந்திருப்பதை பொய்ப்பித்து அதை ஏற்காது பின்வாங்குகிறாரோ அவருக்கு வேதனை உண்டு என்று திடமாக எங்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அவ் இருவரும் கூறினர். அதற்கு ஃபிரௌன், மூசாவே, உங்கள் இருவருடைய இறைவன் யார் என்று கேட்டான். ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் இயல்புக்கு ஏற்ற அமைப்பை அளித்து பின்னர் அதற்கு தக்க வழியையும் காண்பித்தானே, அவனே எங்களுடைய ரப்பு என்று கூறினார். அப்படி என்றால் முன் சென்ற தலைமுறைகளின் நிலைமை என்ன என்று கேட்டார். இது பற்றிய அறிவு என்னுடைய ரப்பிடம் பதிவு புத்தகத்தில் இருக்கிறது. என் இறைவன் தவறுவதும் இல்லை மறப்பதும் இல்லை என்று மூசா பதில் சொன்னார். அவனே உங்களுக்காக இப்பூமியை ஒரு விரிப்பாக அமைத்தான். இன்னும் அதில் உங்களுக்கு பாதைகளை இலேசாக்கினான்.
மேலும் வானத்தில் இருந்து நீரையும் இறக்கினான். இம்மழை நீரை கொண்டு நாம் பலவிதமான தாவரங்களை ஜோடி ஜோடியாக வெளிப்படுத்துகிறோம் என்று இறைவன் கூறினான். அவற்றில் இருந்து நீங்களும் உண்டு, உங்கள் கால்நடைகளையும் மேய விடுங்கள். நிச்சயமாக இதில் அறிவுடையோருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. இப்பூமியிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம், அதன் உள்ளேயே நாம் உங்களை மீட்டுவோம். இன்னும் அதில் இருந்தே நாம் உங்களை இரண்டாம் முறையாகவும் வெளிப்படுத்துவோம். நாம் நம்முடைய அத்தாட்சிகளையெல்லாம் ஃபிரௌனுக்கு காண்பித்தோம், ஆனால் அவன் அவற்றையெல்லாம் பொய்யென கூறி நம்பிக்கை கொள்ள மறுத்துவிட்டான். மூசாவே, நீர் சூன்யத்தை கொண்டு எங்களை எங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காகவா நம்மிடம் வந்தீர் என்று கூறினான். அவ்வாறாயின் இதை போன்ற சூன்யத்தை நாங்களும் உமக்கு திறனாக செய்து காண்பிப்போம். ஆகவே நாங்களோ அல்லது நீரோ மாற்றம் செய்ய முடியாதபடி நமக்கும் உமக்கும் இடையே ஒரு வார்த்தை பாட்டை எல்லோரும் வந்து காணக்கூடிய ஒரு சரியான தளத்தில் ஏற்படுத்தும் என்றான். பண்டிகை நாளே உங்களுடைய தவணையாகவும் மக்கள் யாவரும் ஒன்று சேர பெறும் முற்பகல் நேரமும் ஆக இருக்கட்டும் என்று சொன்னார். அவ்வாறே பிரவுன் திரும்பிச் சென்று சூன்யத்துக்கான சூழ்ச்சிக்காரர்களை ஒன்று திரட்டிக் கொண்டு மீண்டும் வந்தான். அப்பொழுது மூசா சூன்யக்காரர்களிடம், உங்களுக்கு கேடுதான், அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டுக்கட்டாதீர்கள். அவ்வாறு செய்தால் அவன் வேதனையினால் உங்களை அழித்து விடுவான். எவன் பொய்யை இட்டுக்கட்டுகிறானோ திடனாக அவன் நற்பேறு கெட்டு அழிந்து விட்டான் என்று கூறினான். சூன்யக்காரர்கள் தமக்குள்ளே தங்கள் காரியத்தை குறித்து தங்களிடையே விவாதித்து அவ்விவாதத்தை ரகசிய ஆலோசனையாகவும் வைத்துக் கொண்டனர். சூன்யக்காரர்கள் மக்களை நோக்கி, நிச்சயமாக இவ் இருவரும் சூன்யக்காரர்களே. தம் இருவருடைய சூன்யத்தை கொண்டு உங்களை உங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற்றவும் சிறப்பான உங்களுடைய மார்க்க பாதையை போக்கிவிடவுமே இவ் இருவரும் விரும்புகிறார்கள். ஆகவே உங்கள் திட்டத்தை ஒரு சேர தீர்மானித்துக் கொண்டு அணி அணியாக வாருங்கள். இன்றைய தினம் எவருடைய கை மேலோங்குகிறதோ நிச்சயமாக அவர்தாம் வெற்றி அடைவார் என்றும் கூறினர். மூசாவே, நீர் எறுகின்றீரா? எறுகிறவர்களில் நாங்கள் முதலாவதாக இருக்கட்டுமா என்று சூன்யக்காரர் கேட்டனர். அதற்கு அவர், அவ்வாறன்று, நீங்களே முதலில் எறியுங்கள் என்று மூசா கூறினார். அவர்கள் எறியவே அவர்களுடைய கயிறுகளும் அவர்களுடைய தடிகளும் அவர்கள் சூன்யத்தால் பாம்புகளாகி நிச்சயமாக நெளிந்து ஓடுவது போல் அவருக்கு தோன்றிற்று. அப்போது மூசா தம் மனத்தில் அச்சம் கொண்டார். மூசாவே, நீர் பயப்படாதீர், நிச்சயமாக நீர்தாம் மேலோங்கி நிற்பீர் என்று நாம் சொன்னோம். இன்னும் உம் வலது கையில் இருப்பதை நீர் கீழே எறியும். அவர்கள் செய்த சூன்யங்கள் யாவற்றையும் அது விழுங்கிவிடும். அவர்கள் செய்தது சூன்யக்காரரின் சூழ்ச்சியே ஆகும். ஆகவே சூன்யக்காரன் எங்கு சென்றாலும் வெற்றி பெற மாட்டார்கள் என்றும் கூறினோம். மூசா வெற்றி பெற்றதும் சூன்யக்காரர்கள் சுஜூது செய்தவர்களாக வீழ்த்தப்பட்டு, ஹாரோனுக்கும் மூசாவுக்கும் ரப்பானவன் மீதே நாங்கள் நிச்சயமாக ஈமான் கொள்கிறோம் என்று கூறினார்கள். நான் உங்களை அனுமதிக்கும் முன்னரே நீங்கள் அவர் மேல் ஈமான் கொண்டு விட்டீர்களா? நிச்சயமாக அவர் உங்களுக்கு சூன்யத்தை கற்றுக் கொடுத்த தலைவர் போல் தோன்றுகிறது. எனவே நான் உங்களை மாறுகை மாறுகால் வாங்கி பேரீத்த மரக்கட்டைகளில் உங்களை கழுவேற்றுவேன். மேலும் வேதனை கொடுப்பதில் நம்மில் கடுமையானவர் யார், அதில் நிலையாக இருப்பவரும் யார் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஃபிரௌன் கூறினார். மனம் திரும்பிய அவர்கள் ஃபிரௌனிடம், எங்களுக்கு வந்துள்ள தெளிவான அத்தாட்சிகளை விடவும் எங்களை படைத்தவனை விடவும் உன்னை மேலானவனாக நாங்கள் எடுத்துக் கொள்ள மாட்டோம். ஆகவே என்ன தீர்ப்பு செய்ய நீ இருக்கிறாயோ அவ்வாறே தீர்ப்பு செய்து கொள். நீ தீர்ப்பு செய்வதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில்தான் என்று கூறினர். எங்களின் தவறுகளையும் எங்களை நீ கட்டாயப்படுத்தியதனால் நாங்கள் செய்ய நேர்ந்த சூன்யத்தையும்
எங்களுக்கு மன்னிப்பதற்காக எங்கள் ரப்பின் மீது நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோம். மேலும் அல்லாஹ் தான் மிக்க மேலானவனாகவும் என்றும் நிலைத்திருப்பவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார்கள். நிச்சயமாக எவன் தன் ரப்பிடத்தில் குற்றவாளியாக வருகிறானோ அவனுக்கு நரகம் நிச்சயமாக இருக்கிறது. அதில் அவன் மறிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். ஆனால் எவர்கள் மூமினாக சாலிகான நல்ல செயல்களை செய்தவர்களாக அவனிடம் வருகிறாரோ அவருக்கு மேலான பதவிகள் உண்டு. அத்தகையவருக்கு எந்தென்றும் நிலைத்திருக்கும் சுவனபதிகள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர் எந்தென்றும் பசிப்பர். இதுவே பாவங்கள் நீங்கி தூய்மையானவர்களின் நற்கூலியாகும். இன்னும் நீர் என் அடியார்களுடன் இரவோடு இரவாக பயணம் செய்து அவர்களுக்காக கடலில் உலர்ந்த பாதையை உண்டாக்கிக் கொள்வீராக. ஃபிரௌன் உம்மை பிடித்து விடுவான் என்று பயப்படாமலும் கடலில் மூழ்கி விடுவோம் என்று அஞ்சாமலும் இருப்பீராக என்று மூசாவுக்கு நாம் திட்டமாக வகி அறிவித்தோம். மேலும் ஃபிரௌன் தன் சேனைகளுடன் அவர்களை பின்தொடர்ந்தான். ஆனால் கடல் அவர்களை பொதிந்து மூழ்கடிக்குமாறு மூழ்கடித்தது. ஃபிரௌன் தன் சமூகத்தாரை வழிகெடுத்தான். நேரான பாதையை அவர்களுக்கு காட்டவும் இல்லை. இஸ்ராயலின் சந்ததியினரே, நாம் திட்டமாக உங்களை உங்கள் பகைவனிடம் இருந்து ரட்சித்தோம். மேலும் தூர் சினாய் மலையின் வலப்பக்கத்தில் நாம் தௌராத் வேதத்தை அருள்வதாக உங்களுக்கு வாக்குறுதி அளித்தோம். இன்னும் மண்ணு சல்வாவை உணவாக உங்கள் மீது நாம் இறக்கி வைத்தோம். நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூய்மையானவற்றில் நின்று உண்ணுங்கள். அதற்கு நன்றி செலுத்தாமல் அழிச்சாட்டியம் செய்யாதீர்கள். அப்படி செய்வீர்களானால் உங்கள் மீது என் கோபம் இறங்கிவிடும். மேலும் எவன் மீது என் கோபம் இறங்குகிறதோ அவன் நிச்சயமாக வீழ்வான். இன்னும் நிச்சயமாக எவன் தௌபா செய்து மன்னிப்பு கோரி பாவத்தில் இருந்து மீண்டு ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்கள் செய்து பின் நேர்வழியில் நிலைத்து இருக்கின்றானோ அவனுக்கு நான் மிகவும் மன்னிப்பவனாக இருக்கின்றேன் என்று கூறினோ. மூசாவே, உம் சமூகத்தாரை விட்டு உம்மை இவ்வளவு சீக்கிரம் விரைந்து வரச் செய்தது யாது என்று தூர் சினாய் மலைக்கு அவர்கள் வந்தபோது அல்லாஹ் கேட்டார். அதற்கு அவர்களும் என் அடிச்சுவட்டின் மீதே வருகின்றனர். இன்னும் என் ரப்பே, நீ என்னை பற்றி திருப்திப்படுவதற்காக நான் உன்னிடத்தில் விரைந்து வந்தேன் என்று கூறினார். நிச்சயமாக நீர் இங்கு வந்த பின்னர் உம்முடைய சமூகத்தாரை சோதித்தோம். இன்னும் அவர்களை சாமிரி வழிகெடுத்து விட்டான் என்று அல்லாஹ் கூறினார். ஆகவே மூசா கோபமும் விசனமும் கொண்டவராய் தம் சமூகத்தாரிடம் திரும்பி வந்து, என்னுடைய சமூகத்தவர்களே, உங்கள் ரப்பு உங்களுக்கு ஒரு அழகிய வாக்குறுதி கொடுக்கவில்லையா? அவன் வாக்குறுதி அளித்து காலம் அதிகமாகிவிட்டதா? அல்லது உங்கள் மீது உங்கள் ரப்புடைய கோபம் இறங்க வேண்டும் என்று விரும்பி நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்தீர்களா என்றார். உங்களுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிக்கு எங்கள் சக்தியை கொண்டு நாங்கள் மாறு செய்யவில்லை. ஆனால் நாங்கள் சமூகத்தாரின் அலங்கார ஆபரணங்களில் இருந்து சில சுமைகள் கொண்டு சுமத்தப்பட்டோம். பிறகு நாங்கள் அவற்றை கழற்றி நெருப்பில் எறிந்தோம். அவ்வாறே சாமிரியும் எறிந்தான் என்று அவர்கள் கூறினார்கள். பின்னர் அவன் அவர்களுக்காக ஒரு காளை கன்றை உருவாக்கி வெளிப்படுத்தினான். அது ஓசையுடையதாகவும் இருந்தது. இதை கண்ட சிலர், இதுதான் உங்களுடைய நாயன், இன்னும் இதுவே மூசாவின் நாயனும் ஆகும், ஆனால் அவர் இதை மறந்துவிட்டார் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அது மறுபடி எதுவும் சொல்லவில்லை என்பதையும், அவர்களுக்காக அது நன்மையையோ தீமையையோ செய்ய சக்தி அற்றது என்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா? இதற்கு முன்னரே ஹாரூன் அவர்களை நோக்கி, என் சமூகத்தவரே, நிச்சயமாக இதை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய ரப்பு அர் ரஹ்மானே ஆவான். எனவே என்னை பின்பற்றுங்கள். இன்னும் என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறினார். மூசா எங்களிடம் திரும்பி வரும் வரையில் நாங்கள் இதன் ஆராதனையை நிறுத்த மாட்டோம் என்று அவர்கள் கூறினர்.
மூசா திரும்பியதும் தம் சகோதரரிடம், ஹாரூனே, இவர்கள் வழிகெடுகிறார்கள் என்று நீங்கள் கண்டபோது அவர்களுக்கு போதனை செய்து திருத்துவதில் நின்றும் உங்களை தடை செய்தது யாது என்று கேட்டார். நீங்கள் என்னை பின்பற்றி இருக்க வேண்டாமா? அவ்வாறு செய்வதை என்ன தடுத்தது? நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களா? இதற்கு ஹாரூன், என் தாயின் மகனே, என் தாடியையோ என் தலைமுடியையோ பிடித்து இழுக்காதீர். பனி இஸ்ராயலிடையே நீங்கள் பிரிவினையை உண்டாக்கிவிட்டீர்கள். என் வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்கவில்லை என்று நீர் கூறுவீரோ என நிச்சயமாக நான் அஞ்சினேன் என்று கூறினார். சாமரியோ, உன் விஷயம் என்ன என்று மூசா அவனிடம் கேட்டார். அவர்கள் காணாத ஒன்றை நான் கண்டேன், ஆகவே நான் அந்த தூதர் காலடியில் இருந்து ஒருபடி மண்ணாக பிடித்து அதை எறிந்தேன். அவ்விதம் செய்வதை என் மனம் எனக்கு அழகான செயலாக ஆக்கிற்று என சாமரியோ பதில் சொன்னான். நீ இங்கிருந்து போய்விடு. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எவரை கண்டாலும் என்னை தீண்டாதீர்கள் என்று சொல்லி பிரிவதுதான் உனக்கு உள்ளது. மறுமையில் நிச்சயமாக உனக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையும் உண்டு. அதை விட்டும் நீ தப்ப மாட்டாய். மேலும் நீ தரிபட்டு ஆராதனையை செய்து கொண்டிருந்தாயே அந்த நாயனை பார். நிச்சயமாக அதனை சுட்டெரித்து பின்னர் சாம்பலாக்கி அதை கடலில் பரத்தி விடுவோம் என்றார். உங்களுடைய நாயன் அல்லாஹ் ஒருவன்தான். அவனை தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் வேறு இல்லை. எல்லா பொருட்களிலும் ஞானத்தால் விசாலமானவன் என்றும் கூறினார். நபியே, இவ்வாறே முன் சென்று போனவர்களின் வரலாற்றை நாம் உமக்கு கூறுகிறோம். மேலும் திட்டமாக நம்மிடம் இருந்து நினைவூட்டும் நல் உபதேசத்தை இக்குரானை நாம் உமக்கு கொடுத்திருக்கிறோம். எவன் அதனை புறக்கணிக்கின்றானோ அவன் கியாம நாளில் பாவச்சுமையை சுமப்பான். அப்படி சுமப்பவர்கள் அதில் என்னாலும் அதை சுமந்தவாறே இருப்பார்கள். கியாம நாளில் இச்சுமை அவர்களுக்கு மிகவும் கெட்டது. சூர் எக்காலம் ஊறப்படும் நாள் அது. குற்றவாளிகளை பயத்தினால் நீளம் பூத்த கண்ணுடையோராக நாம் அந்நாளில் ஒன்று சேர்ப்போம். நீங்கள் 10 நாட்களுக்கு மேல் பூமியில் தங்கியதில்லை என்று அவர்கள் தங்களுக்கிடையில் ரகசியம் பேசிக் கொள்வார்கள். ஒரு நாளே அன்றி அதிகமாக நீங்கள் தங்கவில்லை என்று அவர்களில் நல்வழியில் சென்றவர்கள் கூறுவதையும் நாம் நன்கறிவோம். இன்னும் அவர்கள் கியாம நாளின் போது மலைகளுடைய நிலை என்ன என்பது பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். என் ரப்பு அவற்றை மணல்களாக்கி பரத்தி விடுவான் என்று நபியே நீர் அவர்களிடம் கூறுவீராக. பின்பு அவற்றை சமவெளியாக்கி விடுவான். அதில் நீர் கோணலையோ சிறு மேட்டையோ கூட காணமாட்டீர். அந்நாளில் அவர்கள் சூர் மூலம் அழைப்பவரையே பின்பற்றி செல்வார்கள். அவரிடத்தில் எந்தவிதமான கோணல் தன்மையும் இல்லை. இன்னும் அவ்வேளை அர் ரஹ்மானுக்கு அஞ்சி எல்லா சப்தங்களும் ஒடுங்கிவிடும். கால்கள் மெதுவாக அடியெடுத்து வைக்கும் சப்தத்தை தவிர வேறு எதையும் நீர் கேட்க மாட்டீர். அந்நாளில் அர் ரஹ்மான் எவரை அனுமதித்து எவருடைய பேச்சை உவந்து கொள்கிறானோ அவர்களை தவிர வேறு எவருடைய ஷபாஅத்தும் பரிந்துரையும் பயனளிக்காது. அவர்களுக்கு முன் இருப்பதையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பதையும் அவன் நன்கு அறிவார். ஆனால் அவர்கள் அதை தங்கள் கல்வி அறிவு கொண்டு சூழ்ந்து அறிய மாட்டார்கள். இன்னும் நிலைத்தவனாகிய நித்திய ஜீவியனான அல்லாஹுவுக்கு யாவருடைய முகங்களும் பணிந்து தாழ்ந்துவிடும். ஆகவே எவன் அக்கிரமத்தை சுமந்து கொண்டானோ அவன் நற்பேறு இழந்தவனாகி விடுவான். எவர் மூமினாக இருந்து சாலிகான நற்செயல்களை செய்கிறாரோ அவர் தமக்கு அநியாயம் செய்யப்படும் என்றோ தமக்குரிய நற்கூலி குறைந்துவிடும் என்றோ பயப்பட மாட்டார். மேலும் இவ்விதமாகவே இந்த குர்ஆனை அரபி மொழியில் நாம் இறக்கி வைத்தோம். அவர்கள் பயபக்தி உடையவர்களாக ஆகும் பொருட்டு அல்லது நல்லுபதேசத்தை அவர்களுக்கு நினைவூட்டும் பொருட்டு இதில் அவர்களுக்கு எச்சரிக்கையை விவரித்திருக்கின்றோம். ஆகவே உன்னை அரசனாகிய அல்லாஹ்வே மிக உயர்ந்தவன். இன்னும் நபியே,
உமக்கு குர்ஆனில் வஹி அறிவிக்கப்பட்டு அது முடிவதற்கு முன்னதாகவே குர்ஆனை ஓத நீர் அவசரப்படாதீர். ரப்பே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்றும் நீர் பிரார்த்தனை செய்வீராக. நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நாம் வானவர்களிடம் கூறிய போது இப்லீஸை தவிர அவர்கள் சுஜூது செய்தார்கள். அவன் அவ்வாறு செய்யாது விலகிக் கொண்டான். அப்பொழுது ஆதமே, நிச்சயமாக இவன் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் பகைவனாவான். ஆதலால் உங்கள் இருவரையும் இச்சுவனபதியிலிருந்து திட்டமாக வெளியேற்ற இடம் தர வேண்டாம். இன்றேல் நீர் பெரும் இன்னலுக்கு உள்ளாவீர். நிச்சயமாக நீர் இச்சொர்க்கத்தில் பசியாகவோ நிர்வாணமாகவோ இருக்க மாட்டீர். இன்னும் இதில் நீர் தாகிப்பவராகவோ வெயிலில் கஷ்டப்படவும் மாட்டீர் என்று கூறினோ. ஆனால் ஷைத்தான் அவருக்கு ஊசாட்டத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கி, ஆதமே, நித்திய வாழ்வளிக்கும் மரத்தையும் அழிவில்லாத அரசாங்கத்தையும் உமக்கு நான் அறிவித்து தரவா என்று கேட்டார். பின்னர் இப்லீஸின் ஆசை வார்த்தைப்படி அவ் இருவரும் அம்மரத்தில் நின்று புசித்தனர். உடனே அவ் இருவரின் வெட்கத்தலங்களும் வெளியாயின. ஆகவே அவ் இருவரும் சொர்க்கத்து சோலையின் இலையை கொண்டு அவற்றை மறைத்துக் கொள்ளலானார்கள். இவ்வாறு ஆதம் தம்முடைய ரப்புக்கு மாறு செய்து அதனால் வழி பிசகிவிட்டார். அப்பால் அவர் தௌபா செய்யவே அவருடைய ரப்பு அவரை தன் அருளுக்கு உரியவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அதனால் அவர் தௌபாவையும் ஏற்று அவரை நேர்வழியில் உறுதியாக்கினார். இதிலிருந்து நீங்கள் இருவரும் சேகரமாக இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள். உங்கள் சந்ததிகளில் சிலருக்கு சிலர் பகைவர்களாகவே இருப்பார்கள். அப்பொழுது நிச்சயமாக என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். எவர் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கிறாரோ அவர் வழி தவறவும் மாட்டார், நற்பேறு இழக்கவும் மாட்டார். எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும். மேலும் நாம் அவனை கியாம நாளில் குருடனாகவே எழுப்புவோம் என்று கூறினான். அப்போது அவன், என் இறைவனே, நான் பார்வை உடையவனாக இருந்தேனே, என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று கூறுவான். அதற்கு இறைவன், இவ்விதம்தான் இருக்கும், நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன, அவற்றை நீ மறந்துவிட்டாய், அவ்வாறே இன்றைய தினம் நீயும் மறக்கப்பட்டு விட்டாய் என்று கூறுவான். ஆகவே எவன் தன் ரப்புடைய வசனங்களின் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் வரம்பு மீறி நடக்கின்றானோ அவனுக்கு இவ்வாறுதான் நாம் கூலி கொடுப்போம். மேலும் மறுமையின் வேதனை மிகவும் கடினமானதும் நிலையானதும் ஆகும். இவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருக்கிறோம் என்பது இவர்களுக்கு படிப்பினையை தந்து நேர் வழிகாட்டவில்லையா? அழிந்து போன அவர்கள் குடியிருந்த இடங்களில்தானே இவர்கள் நடக்கிறார்கள். நிச்சயமாக அதில் அறிவுடையோருக்கு அட்டாட்சிகள் உள்ளன. அவர்களின் தண்டனைக்குரிய தவணையை குறிப்பிடும் உம் இறைவனின் வாக்கு முன்னரே ஏற்பட்டிராவிடில் இப்பொழுதே வேதனை அவர்களுக்கு அவசியம் வந்திருக்கும். ஆகவே நபியே, அவர்கள் சொல்வதையெல்லாம் நீர் பொறுத்துக் கொள்வீராக. இன்னும் சூரியன் உதிப்பதற்கு முன்னும் அது அடைவதற்கு முன்னும் இரவின் நேரங்களிலும் உம்முடைய ரப்பின் புகழை துதித்து தொழுவீராக. மேலும் இன்னும் பகலின் இரு முனைகளிலும் இவ்வாறே துதி செய்து தொழுவீராக. இதனால் நன்மைகள் அடைந்து நீர் திருப்தி பெறலாம். இன்னும் அவர்களில் சில பிரிவினர் இன்பம் அனுபவிக்க நாம் கொடுத்திருக்கும் வாழ்க்கை வசதிகளின் பக்கம் உம் இரு கண் பார்வையையும் நீட்டாதீர். இவையெல்லாம் அவர்களை சோதிப்பதற்காகவே நாம் கொடுத்துள்ள உலக வாழ்க்கையின் அலங்காரங்களாகும். ஆனால் உம் இறைவன் உமக்கு அளித்திருக்கும் உணவு நலமிக்கதும் நிலையானதுமாகும். நபியே, உம் குடும்பத்தினரை தொழுது வருமாறு நீர் ஏவுவீராக. தொழுகையின் மீது நீரும் பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக. நாம் உம்மிடம் உணவு கேட்கவில்லை, ஆனால் உமக்கு உணவை நாம் கொடுக்கிறோம். இறுதியாக சிறந்த நிலை பயபக்தி உடையோருக்குத்தான். தம் இறைவனிடம் இருந்து ஓர் அத்தாட்சியை ஏன் அவர் நம்மிடம் கொண்டு வரவில்லை என்று நிராகரிப்போர் கேட்கின்றனர். முந்தைய வேதங்களில் உள்ள தெளிவான அத்தாட்சிகள் அவர்களுக்கு வரவில்லையா?
இன்னும் நம் தூதர் வருவதற்கு முன் நாம் இவர்களை வேதனை செய்து அழித்திருந்தால் அவர்கள் எங்கள் ரப்பே நீ எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்க வேண்டாமா, அவ்வாறாய் நாங்கள் சிறுமைப்படுவதற்கும் கேவலப்படுவதற்கும் முன் உன் வசனங்களை பின்பற்றி இருப்போம் என்று கூறுவார்கள். நபியே, இறுதி நாளை அனைவரும் எதிர்பார்த்திருப்பவர்களே, ஆகவே நீங்களும் எதிர்பார்த்திருங்கள். நேரான வழியை உடையவர் யார், நேர்வழி அறிந்து விட்டவர்கள் யார் என்பதையும் திடமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நீர் கூறுவீராக.